தமிழ் வாழ்க, தமிழ் மக்கள் வாழ்க வளமுடன். இன்றைய முக்கிய குறுஞ்செய்திகள். மக்கா பிராந்தியத்தின் மக்கா நகரம் ஜித்தா, ராபிக், தாயிப், பஹ்ரா, குலைஸ், காமில் உள்ளிட்ட பகுதிகளில் திங்கட்கிழமை வரை மிதமான மழை பெய்யும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் குடிமக்களை கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கும்படி சிவில் டிஃபென்ஸ் அனைவருக்கும் குறுஞ்செய்திகள் அனுப்பி எச்சரித்துள்ளது. குடியுரிமை, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய சுமார் 15,305 பேர் கடந்த ஒரு வாரத்திற்குள் சவுதியின் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர். இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டல் அமைச்சர் ஷேக் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் அப்துல் அசீஸ் அல் ஷேக் இந்தோனேஷியாவின் பாலி நகரில் 2வது ஆசியான் மாநாட்டில் ஹைர் உம்மா நிறுவுவதற்கு ஆதரவளித்ததற்காக 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சவுதி தாஜிக் முதலீட்டு மன்றம் தாஜிக் தலைநகர் துஷான்பேயில் முதலீட்டு அமைச்சர் பொறியாளர் ஹாலித் பின் அப்துல் அஜீஸ் அல் பாலேஹ் தாஜிக் அவர்கள் முன்னிலையில் டிசம்பர் 24 சனிக்கிழமை அன்று தொடங்கியது. 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான், லிபிய ஜனாதிபதி கவுன்சிலின் தலைவர் டாக்டர் மஹமது யூனுஸ் அல் மென்பிக்கு லெபனான் நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார். பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களும் வாழ்த்துச் செய்தியினை தனியாக அனுப்பியுள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 3 நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் அவர்கள் தடுப்பூசியை பெற முடியும் என்று சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போதைய பரிந்துரைகளின்படி 50 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது பிரிவினர் 6 மாத இடைவெளியில் சிங்கிள்ஸ் தடுப்பூசியின் 2 டோஸ்களை பெறுவார்கள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரியாதில் உள்ள அல் சஹாஃபா மாவட்டத்தில் உள்ள நிர்வாக கோபுரத்தில் தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதன்படி கோபுரத்தை ஆக்கிரமிப்பதற்கான தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடமிருந்து உரிய உரிமங்கள் மற்றும் அனுமதிகள் பெறப்பட்டதாகவும் சவுதி பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெடிக்கல் அப்ளையன்சஸ் கார்பரேஷன் அறிவித்துள்ளது. நோமு பட்டியலிடப்பட்ட சவுதி டாப் டிரேடிங் நிறுவனம் அதன் தொழிற்சாலைகளில் ஒன்றான சவுதி டாப் பிளாஸ்டிக் தொழிற்சாலை டிசம்பர் 13 அன்று ராபிக் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்துடன் அதாவது பெட்ரோ ராபிக்குடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக தடாவுலுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க குடியரசின் ஜோகனஸ்பெர்கில் எரிவாயு டேங்கர் ஒன்று வெடித்ததில் ஏராளமானோர் உயிரிழந்ததற்கும் பலர் காயமடைந்ததற்கும் சவுதி வெளியுறவு அமைச்சகம் வருத்தம் தெரிவித்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமாக பிரார்த்தித்து வாழ்த்தினர். சவுதி அரேபியாவில் முதலீட்டு நிதிகள் வைத்திருக்கும் மொத்த சொத்து மதிப்பு 2022 ஆண்டின் 3வது காலாண்டில் 9% சரிந்து 174.3 பில்லியனாக இருந்தது. இது ஒரு வருடத்திற்கு முந்தைய இதே காலகட்டத்தில் 192.5 பில்லியன்களுடன் ஒப்பிட்டு சம எனப்படும் சவுதி மத்திய வங்கி வெளியிட்ட தரவு இதனை வெளிக்காட்டுகிறது. நேயர்களே, இன்றைய ஒருவரி செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றது. இன்று மாலை 5:30 டெய்லி நியூஸை காண தவறாதீர்கள். மேலும் ஒருவரி செய்திகள் தற்போது முன்னோட்டம் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது. உங்களது கருத்துக்களும் விருப்பங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒருவரி செய்திகளை மேம்படுத்தி குறிப்பிட்ட நேரத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளோம். ஆகவே லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.